நம்மளும் இவனை பிடிச்சிட்டு நம்ம ஊர் போய் சேர்ந்துட்டு வேண்டியதான். ஏய், அப்படி எந்த ஊரா போற? திருச்சி. ஏய், திருச்சி தானே, வயல தானே விழுப்புரம் இருக்கு. அதுக்கு ஏய், அதாண்ட என் ஊரு, என்ன விட்டுடுறா. ஐயோ, கொரோனா வந்துடும்ண்ணா. என்னது, நான் வந்தா கொரோனா வருமா? என்னடா சொல்ற? அதாவதுண்ணா, கார்ல டிரைவரோட சேர்ந்து மூணு பேர் தான் போலாம். சொல்றேன் கேட்டுங்க, டிரைவர், நான், என் ஃப்ரெண்டு மூணு பேர் ஆச்சா, நாலாவதா நீ வந்தீங்கன்னா கொரோனா வந்துடும். எனக்கு கொரோனா வருமா? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, நாலாவதா வர ஆளுக்கு கொரோனா வந்துடும்ண்ணா. எப்படா வரும்? அது அப்படிதானே, நாலாவதா வரவங்களுக்கு கொரோனா வந்துடும்ண்ணா. இதை பாருண்ணா, நீ குடும்பஸ்தான், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குல்ல, கொரோனா வந்தால் பரவாயில்லையா? கவர்மெண்ட்ல 1000 ரூபா காசு தரானுங்க, அரிசி பருப்பு காய்கறிலாம் தரானுங்க, வீட்டில் பொங்கி தின்ட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பியா? அதை விட்டு விழுப்புரம் வரேன், விழுப்புரம் வரேன்ட்டு போனேன். ஏ, எதும்பா, என்ன கிளம்புறியா? போனா வீட்டுக்கு போனா. என்ன சுத்த முட்டா பசங்களா இருக்கானுங்க? அவங்க ஒன்று சொல்கிறானுங்க, இவங்க ஒன்று செய்கிறானுங்க. கவர்மெண்ட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதில்ல, இவனுங்களும் புரிஞ்சுக்கிட்டது மாதிரியே தெரியல. கொரோனாவுக்கு பயங்கர கொண்டாடம் தான். ஜமாய் நல்லாயிரு.